பிதாஸ்தன் பர்ஸ்தாவின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இஸ்பிரித்து சாந்துவே தேவரீர் எழுந்தருளிவாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்யபிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தின் சுகமே, வெயிலிலே குளிர்ச்சியே, அழகேன் தேற்றதவே எழுந்தருளிவாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, மது விசுவாசிகளுடைய இருக்கிறதே குளிர்போக்கும், தவறினதை சேவையை நடத்தும். உம்மை நம்பி நம்முடைய விசுவாசிகளுக்கு நம்முடைய திருக்கொடைகள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பெயர்களையும் நல்ல மரணத்தையும் நித்தியமோச்சான சந்தோஷத்தை தந்தல்ல சுவாமி ஆமேன். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதின போற்ற பெருக, மத ஆட்சி வருக, முது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ள ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய எதிரு வயிற்றின் கனியாகியே சாசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அளவிலா சகல நன்மை சொருவியா இருக்கிற சர்வேஸ்வரா சுவாமி, நீச மனிதரும் நன்றி அறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்கள் மட்டில்லாத மகிமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேருடைய சன்னதிலே இருந்து ஜெபம் பண்ண பாத்திரம் ஆகாதவர்களாக இருந்தாலும் தேருடைய ஆன்மாக்களுக்காக பீரிட்டிலிருந்து எங்கள் உலகிற்காக இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுனையே, அளவில்லாதையை நம்பிக்கொண்டு தேவரிற்கு ஸ்துதி வணக்கமாகவும் திவ்ய சந்தமரே தஸ்தேவி சான்றவளுக்கு சோஸ்திரமாகவும் 53 மணி ஜெபம் பண்ண ஆசையாக இருக்கிறோம். ஜபத்திய பக்தியோடு செய்து பராக்கலாம் முடிக்கிறதைய ஒத்தாசை கட்டளை பண்ணிடலாம் சுவாமி. சகலமான புண்ணியங்களும் விசுவாசம் என்கிற புண்ணியம் அஸ்திவாரமாக இருக்கிறபடி நாளே முந்தம் விசுவாச பிரமணம் சொல்கிறது. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசிஸ்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசிஸ்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உறுப்பைத்து அஜிஷ்ட கன்னி மரியாதம் இருந்து பிறந்தார். போஞ்சு பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மறித்தோடு விழுந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசனின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மருத்துவரையும் நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசேஷிக்கிறேன். புனிதனுடைய சமுதாய பிரயோசனத்தை விசேஷிக்கிறேன். பாவப்படுத்தலை விசேஷிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசேஷிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசேஷிக்கிறேன் ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதின போற்ற பெருகே, முது ஆட்சி வருக, முது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ள ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய எதிர் வயிற்றின் கனியாகியே ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ள ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய எதிர் வயிற்றின் கனியாகியே ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்கள் உள்ள ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய எதிர் வயிற்றின் கனியாகியே ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கபரியல் அதிதூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதே தியானிப்போமாக. விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதி என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே. அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததே போல இப்பொழுது எப்பொழுது என்னைக்கு இருப்பதாக ஆமேன். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி வருக, மத திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே.
முடையதரு ஐச்சின் கனியாகி இயேசு ஆசீர்வித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர்வித்தவர் நீரே முடையதரு ஐச்சின் கனியாகி இயேசு ஆசீர்வித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர்வித்தவர் நீரே முடையதரு ஐச்சின் கனியாகி இயேசு ஆசீர்வித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர்வித்தவர் நீரே முடையதரு ஐச்சின் கனியாகி இயேசு ஆசீர்வித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர்வித்தவர் நீரே முடையதரு ஐச்சின் கனியாகி இயேசு ஆசீர்வித்தவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் பிறந்த தேதி அனுப்பமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமென்று எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே சுவம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுது நீங்கள் இரப்பின் மேலில் வேண்டிக்கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததே போல இப்பொழுது எப்பொழுது என்னைக்கு இருப்பதாக ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் இந்துலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இயேசு கோயிலில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மின்னலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேந்து எங்களை விடுவித்துள்ளோமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. விழாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாய்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததே போல இப்பொழுது எப்பொழுது என்னைக்கு இருப்பதாக ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இயேசுவை காணாமல் போய் கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்டதை தியானிப்போமாக. மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதின போற்ற பெருக. மது ஆட்சி வருக. மது திருவிழா மின் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய எதிர் வயிற்றின்கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய எதிர் வயிற்றின்கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய எதிர் வயிற்றின்கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய எதிர் வயிற்றின்கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய எதிர் வயிற்றின்கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய எதிர் வயிற்றின்கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்ள ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய எதிர் வயிற்றின்கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும் எல்லாரையும் இன்னுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் அதிதூதரான புனித மிக்கேலே தேவதர்களான புனித கபிரியலே ரஃபேலே அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே சின்னப்பரே அருளப்பரே நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் சோஸ்திரங்களோட ஒன்றாக கூட்டி புனித தேவமாதாவின் திருப்பத்தில் பாத காணிக்கையாக வைத்து உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை எமது பெயர் தூயது என போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்ததே போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடைய இருப்பதாக ஆமே Oh,
I
மக்களை எழுப்பினீர்கள் எல்லாரும். நம்முடைய விழாவிலே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்து நலன்களையும் நினைந்து நன்றி கூற வந்திருக்கின்ற வேளை நம் பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களையும் நினைந்து நன்றி கூறுவோம். நன்றி பண்பாட வந்திருக்கின்றோம். சங்கீத ஆசிரியர் இறைவனை புகழ்ந்து போற்றி பாடினார். அவரோடு இணைந்து நாமும் இந்த வேளையிலே இறைவனை புகழ்ந்து பாடுவோம். எனவே பக்தியோடு பாடல் குழுவோடு இணைந்து அனைவரும் கையில் இருக்கிற பேப்பர்களை பாடி அனைவரும் மகிழ்வோம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும் Thank you.
உமது மாண்புவான் இன்று மேலாக உயர் பெற்றுள்ளது. நாம் வாழும் வீட்டில் எத்துணை வசதிகள் உள்ளது என்பதில்லை, அங்கு நாம் எத்துணை மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதில்தான் உள்ளது. ஒரு இல்லத்தின் அருமை மாளிகையின் வாழும் மனிதனை காட்டிலும் ஆலயத்தில் தங்கிடும் சின்ன குருவிகள் எத்துணை மகிழ்ச்சியாய் உள்ளன. அரண்மனை வாழ்க்கை அருமையானது. ஆயிரம் நாள் அரண்மனையில் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு நாள் வாழ்வது எத்துணை அருமையானது. அங்கிருக்கும் அழகு முற்றங்கள் அத்தனையும் எத்தனை அருமை. சின்ன சின்ன குருவி போல் ஆண்டவரின் சந்நிதி வாழும் அருள்நிலை வேண்டி திருப்பாடல் 84 அருமையாக பாடுவோமா? Thank you.
தூதர்களின் அரசரே, உமது மாண்பு வானின்று மேலாக உயர் பெற்றுள்ளது. வானதூதர் முன்னிலையில் இறைவா, நான் உமக்கு புகழ் பாடுவே. நம் தெய்வம் நம்மோடு இருக்கின்ற போது யாதொரு குறையும் நமக்கில்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கின்ற போது குறை ஒன்றும் நமக்கு வருவதில்லை. நாம் நம்பிக்கைக்குரிய நண்பர்களே, நமக்கு எதிரிகள் ஆனாலும் நம்மீது பழிபாவம் சொன்னாலும் வாழ்வில் நன்மைக்கு பதில் தீமையே வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் இறைவன் நம்முடன் இருக்கின்றார். இவ்விதம் என் தேவன் நீ இருக்க யாதொன்றும் குறையில்லை என வலுவூட்டும் இந்த திருப்பாடலை இணைந்து பாடுவோம். Thank you.
வானதூதர் முன்னிலையில் இறைவா நான் உமக்கு புகழ் பாடுவே. பலியிடப்பட்ட செம்மறி அரியணையில் வீற்றிருக்க கண்டே அவரை சூழ்ந்திருந்த தூதரணிகள் இசை முழங்கின. உலகம் இயங்குவது அன்பாலே, தாயின் அன்பு எல்லையற்றது, அதைவிட மேலானது ஆண்டவரின் அன்பு. சாவின் கயிர்களினின்றும் துன்ப பாதாளத்தில் இருந்தும் நம்மை காத்து இழந்திட்ட வாழ்வின் நம்பிக்கையை புதுப்பிப்பது ஆண்டவரின் அன்பு. தாழ்ச்சி கொள்வோருக்கு உயர்ச்சி தந்து நன்மைகளால் நம்மை காக்கும் ஆண்டவரின் அன்பை நினைத்து அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுவோமாக. ஏற்றம் தான்
பலியிடப்பட்ட செம்மறி அரியணையில் வீற்றிருக்க கண்டே அவரை சூழ்ந்திருந்த தூதரணிகள் இசை முழங்கின. இறை வார்த்தைக்கு செவிமடுக்க நாம் எழுந்திருப்பது நல்லது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்குரியவர்கள், இன்று நாம் வாசிக்கப்பட வேண்டிய இறைவாக்கு தோபீத்து புத்தகத்திலிருந்து வாசிக்க இருக்கின்றோம். ஆகவே பக்தி பற்றுதலோடு அனைவரும் நாம் தோபீத்து புத்தகத்தை நாம் எடுப்போம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 11-22 முடிய. அனைவரும் நாம் தோபீத்து புத்தகத்தை எடுப்போம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 11-22 முடிய. முழு உண்மையும் உங்களுக்கு எடுத்துரைப்பேன், எதையும் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது, கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பது அதனினும் சிறந்தது என்று முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்து சென்று ஆண்டவரின் மாட்சிமிகு திருமண் ஒப்படைத்தேன். இறந்தோரை நீர் புதைத்து வந்தபோது நான் அவ்வாறே செய்தேன். நீர் உணவு அருந்துவதை விட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தோரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன். அதே போல உமக்கும் உம் மருமகள் சாராவுக்கும் நலமருள கடவுள் என்னை அனுப்பினார். நான் ரஃபேல், ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமண் பணிபுரியும் 7 வானதர்கள் ஒருவர் என்றார். அதிர்ச்சி மேலிட இருவரும் அச்சத்தோடு குப்புற விழுந்தனர். ரஃபேல், அவர்களிடம் அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி பெருகட்டும், கடவுளை என்றும் புகழுங்கள் என என் விருப்பப்படி என்று கடவுளின் திருவுளப்படியே நான் உங்களோடு இருந்தேன். உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். நான் ஒன்றும் உண்ணவில்லை, நீங்கள் கண்டதெல்லாம் வரும் காட்சியே என அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உலகில் இருக்கின்ற பொழுதே ஆண்டவரை போற்றுங்கள், கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். இதோ நான் என்னை அனுப்பியவரிடமே திரும்புகிறேன், உங்களுக்கு நிகழ்ந்தவற்றையெல்லாம் எழுதி வையுங்கள் என்றார். பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார். அவர்கள் தரையிலிருந்து எழுந்த பொழுது ரஃபேலை காண முடியவில்லை. அவர்கள் கடவுளை பாடி புகழ்ந்தார்கள். கடவுளின் தூதர்கள் அவர்களுக்கு தோன்றி ஆற்றிய மாபெரும் செயல்களுக்காக கடவுளின் புகழை அறிக்கையிட்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ரஃபேல் அதிதூதருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதோ இந்த மாலை வேளையில் வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் உரித்தாங்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் பல நாட்களுக்கு பின்னால் உங்கள் முன்னால் உரையாடுவதற்கு, உங்கள் முன்னால் இறை செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை முகமுகமாக பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அன்பு பங்கு தந்தை அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.
ஆகிய இந்த இங்கு குழுமிருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாக இதோ இந்த மாலை வேளையில் ஸ்ரீ ரஃபேல் அதிபருடைய விழா நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் அன்புக்குரிய இறை மக்களே மகிழ்ச்சியடைகிறேன், மகிழுகிறேன். இந்த சூழ்நிலையில் இந்த மறைவுரையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஸ்ரீ ரஃபேல் அதிதூதரை நாம் உணர்வது நமது பலத்திலா அல்லது பலவீனத்திலா என்ற ஒரு மைய கருத்தின் அடிப்படையில் தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஸ்ரீ ரஃபேல் அதிதூதருடைய பிரசன்னத்தை எப்பொழுது உணரலாம், நமது பலத்திலா பலவீனத்திலா என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு காட்டிற்குள் நான்கு எறும்புகள் வரிசையாக போய்கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் எதிர்திசையில் ஒரு பெரிய ஒரு யானை அந்த திசையை நோக்கி வருகிறது. உடனடியாக நான்கு எறும்புகளுக்கும் பயங்கரமான ஒரு கோபம். எப்படி நாம் செல்லுகிற திசையில் எதிர்த்திசையில் இந்த யானை வரலாம் என கோபப்பட்டு நான்கு எறும்புகளும் இவ்வாறு பேசிக்கொண்டதாம். பேசாமல் இவனுடைய கைகால்களை முறித்து விடலாமா என்று ஒரு எறும்பு பேசியதாம். இன்னொரு எறும்போ கைகால்களை முறித்து விட வேண்டாம், தும்பிக்கையை நாம் அறுத்து விடுவோம் என்று கொக்கரித்ததாம். மூன்றாவது எறும்போ இல்லை இல்லை, நாம் அனைவரும் இணைந்து இவனது காதிற்குள் சென்று விட்டால் இவனை நாம் திண்டாட வைத்து விடலாம் என்று சொன்னதாம். நான்காவது எறும்போ நீங்கள் சொல்வது முறையல்ல, நாம் நான்கு பேர் அவன் ஒருத்தன், இது போருக்கு அழகல்ல என்று சொல்லி அந்த நாம் நான்கு பேராக சொல்லக்கூடாது, தனித்தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்று நாம் அது சொல்லி கொண்டிருக்க சமயத்தில் யானை மறுகால் எடுத்து வைத்தது. நான்கு எறும்புகளும் யானையின் காலடிக்குள். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய காலச்சூழலில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள் ஆயிரம் ஆயிரம் பலவீனங்கள் இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் நமது நம்முடைய பலவீனத்தை நாம் உணராமல் நமக்குள் வெளிவடத்தோடு நாம் வந்து வாழ்ந்து வருகிறோம். நாம் எல்லோரும் பலசாலிகள், நாம் எல்லோரும் பயங்கரமான பலசாலிகள் என்று. அன்புக்குரியவர்களே, முதலாவதாக நம்முடைய பலவீனம் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய பலத்தை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, பல சூழல்களில் இந்த பலவீனமானது மனிதனை என்ன செய்கிறது, பாழ்படுத்தி விடுகிறது. இன்று நீங்கள் உங்கள் இல்லத்தில் சண்டையிடுகிறீர்களா? அன்புக்குரியவர்களே, அது பலம் அல்ல, உங்களது பலவீனம். உங்களது இல்லத்தில் நீங்கள் ஒருவர் ஒருவரோடு விட்டு கொடுக்காமல் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? அது பலவீனம், அது பலம் அல்ல, பலவீனம். உங்களது சமூகத்தில் விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் நான் தான் வாழுகிறீர்களா? அது பலம் அல்ல, அது பலவீனம். உங்களுக்குள் பழிக்கு பழி வாங்குவது, விட்டு கொடுக்காமல் இருப்பது, மன்னிக்காமல் இருப்பது, மறக்காமல் இருப்பது என்றெல்லாம் நாம் வாழுகிற பொழுது, அன்புக்குரியவர்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இது எதுவுமே பலம் அல்ல, இது பலவீனம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்று நாம் நம்முடைய ரஃபேல் அதிதூதருடைய அருமையான இந்த பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் நாம் பலவீனத்தில் அல்ல, நமது பலத்தினால்தான் உணர முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, பல சூழல்களில் இந்த பலத்தை விட பலவீனம்தான் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது, சண்டை வருகிறது, கணவன் மனைவிக்கு மத்தியில் இறுதியாக கணவன் என்ன செய்கின்றான், குடிக்க ஆரம்பிக்கின்றான். பலவீனத்தினுடைய அடுத்த கட்டம் குடி. மனைவி என்ன செய்கின்றாள், கணவனோடு பேசாமல் இருக்கிறாள், கணவனோடு கணவனுக்கு சரியான முறையில் அவனுக்கு உபசரிக்காமல் உதறி தள்ளுகிறாள், உதாசீனப்படுத்துகிறாள், தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறாள். பலவீனத்தினுடைய அடுத்த கட்டமாக வாழ்க்கையில் பலம் என்பது, பலவீனம் என்பது மனிதனை இன்னும் இன்னும் பாழ்படுத்துமே தவிர அவனை மேலே உயர எந்த சூழ்நிலையிலும் உதவாது. பிரியமானவர்களே, நல்ல யோசித்து பாருங்கள், ஒருவேளை நீங்கள் பலசாலியாக இருந்தால் காலையில் சண்டையிட்டால் மாலையில் சேர்ந்து விடுவீர்கள், காலையில் நீங்கள் ஒருவரை ஒரு முறைத்து கொண்டால் மாலையில் அன்போடு நீங்கள் அணைத்துக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே,
ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மனிதர்கள் பல பேர் பலவீனத்தால் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டுமாக இந்த பலவீனம் நம்மையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இங்கு இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களால் எல்லோருடன் பேச முடியுமா? எல்லோருடன் பழக முடியுமா? எல்லோருடன் சிரிக்க முடியுமா? ஏன் கட்டின கணவனையோ மனைவியையோ நீங்கள் அன்போடு உறவாட முடியுமா? நிச்சயமாக இல்லை பிரியமானவர்களே. ஏதோ ஒரு விஷயம் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் பலவீனத்திற்குள் விழுந்து விழுந்து மீண்டுமாக அந்த பலவீனத்திற்குள் தான் வாழ்ந்து வருகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் ஒரு துறவியிடம் சென்றான். சென்று மண்ணை பொன்னாக்குகிற வித்தையை கற்றுதாருங்கள் என சொன்னான். இந்த அருமையான ஒரு சீடரும் என்ன சொல்கிறார், இந்த வித்தையை நான் ஒரு கத்து தருகிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த துறவி மிக மறுமையான வகையில் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன், அது சொன்னால் போதும், இந்த மண்ணை நீ பொன்னாக்கி விடலாம். அப்ப காதில் ஓதுகிறார் ஒரு மந்திரத்தை. அப்போ சொல்லுகிறான், ரொம்ப ஈஸியா இருக்குது, நாளிலிருந்து நான் இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவரு சொல்றாரு, நீ இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது நினைவில் வைத்துக் கொள், அதாவது குரங்கை பற்றி மட்டும் நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நீ மண்ணை பொன்னாக்குகின்ற மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது குரங்கை பற்றி நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. உடனடியாக இதுல நான் ஏன் நினைக்க போறேன், மண்ணை பொன்னாக்க போறேன் மந்திரம் சொல்லி, அந்த குரங்கை பத்தி நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போறான். அவன் எப்பெல்லாம் இந்த மந்திரம் சொன்னானோ அப்பெல்லாம் மனசுக்கு முன்னால வந்திருந்தது குரங்கு தான் நினைச்சு. அவனால மந்திரத்தை ஒரு நேரம் சொல்ல முடியல, ஒரு குரங்கு இல்ல 1000 குரங்குகள் அவனை சுத்தி வருது. அப்ப மந்திர அந்த துறவிட்ட வாரம், எனக்கு மண்ணை பொன்னாக்கணுமோ இல்லையோ இந்த குரங்கிட்ட இருந்து கொஞ்சம் விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பலவீனங்கள் ஏதோ ஒரு வகையில் நமது பலத்தை உணராமல் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. 1970 ஹாங்காங்கில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு மனிதன் சென்றான். அந்த மனிதனுடைய பெயர் புரூஸ்லி. அவன் அந்த அமெரிக்க தேசத்தில் காலிடித்து வைக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அவனிடம் $1 கூட இருந்தது இல்லை. அப்போ தனக்குள்ளே ஒரு கடிதத்தில் எழுதுகிறான், 1980 நான் $1000 அதிபதியாகுவேன், $1,000,000 அதிபதியாகுவேன் என்று தனக்குள் ஒரு கடிதத்தில் எழுதுகிறான். அன்புக்குரியவர்களே, 3 ஆண்டுகள், 1973 அவன் ஒரு திரைப்படத்தை நடிக்கிறான். முதல் திரைப்படமே வெற்றி அடைகிறது. அவன் ஆசைப்பட்டது $1,000,000,000, ஆனால் அவனுக்கு கிடைத்ததோ $10,000,000,000. பிரியமானவர்களே, அவன் தனது பலவீனத்தை நினைத்திருந்தால் பலத்தை உணர்ந்திருக்க முடியாது. என்னால், நான் ஒரு ஏழையான குடும்பத்தில் பிறந்தவன், ஏழ்மையானவன், என்னால் முடியாது என்ற ஒரு பலவீனத்தோடு வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக அவனால் பெரிய பணக்காரனாக வாழ்ந்திருக்க முடியாது. பிரியமானவர்களே, நிக் என்ற அருமையான ஒரு மனிதன், ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவன், 2 காலும் கிடையாது, 2 கையும் கிடையாது, பிறவியிலேயே ஊனமாக பிறந்தவன். பிறந்தவுடனே அவருடைய தாய் சொன்ன வார்த்தை, இவனை கொன்று போடுங்கள். ஆனால் இன்று 1,163 நாடுகளுக்குள் ஒரு பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கணித வீரர் கணித மேதை ராமானுஜரை பற்றி வாசித்து பார்த்தோம் என்றால், ஏறக்குறைய அவருடைய வாழ்க்கை வரலாறு பசியின் கொடுமையில் தத்தளிக்கின்றார். காலையில் தட்டோடு அம்மாவிடம் செல்லுகிறார், அம்மா சாப்பாடு தாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, மகனே சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, காலையிலும் சாப்பிட முடியாது, மதியமும் சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, சாப்பாடு இல்லாமல் வளர்ந்த ராமானுஜன் மாலையில வீட்டிற்கு வரவில்லை. அம்மா தேடுறாங்க. அம்மா தேடுகின்ற பொழுது ராமானுஜன் செய்த காரியம் என்னவென்றால், எந்த ஒரு கணித ஆசிரியரும் போடாத சில தேற்றங்கள், சில கணிதங்களை அவன் தரையில் வரைந்து அதற்கு விடையை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தான். அவர் தாய் ஆச்சரியப்பட்டாள். இறுதியில் இவனுடைய பெயர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அளவுக்கு பரவுகிறது. அன்று பிற்காலத்தில் அவன் சென்று தனது பசியினை மட்டுமல்ல தனது தாயையும் நன்றாக
பரிதலிக்கின்ற பாவிக்கின்ற ஒரு அருமையான ஒரு கணித மேதையாக உயர்கிறான். அது மட்டுமல்ல, இன்று நாம் கண்டுபிடிக்கின்றோமே ஏடிஎம் மிஷின் மற்றும் அந்த இன்னும் ராக்கெட்டு எல்லாமே இவருடைய கண்டுபிடிப்பின் ஒரு அடித்தளம் என்பதை மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பலவீனம் என்பது ஒரு மனிதனை பலப்படுத்தக்கூடியது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா? இது பலவீனம் அல்ல, உங்களது பலம். நீங்கள் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறீர்களா? இது பலவீனம் அல்ல, உங்களுடைய பலம். கடன் வாங்கக்கூடாது, கடன் அடைக்க கடினமாக உழைக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. லிசி என்ற அருமையான ஒரு பெண் உண்டு அமெரிக்க தேசத்தில், கருப்பாக பிறந்த ஒரு பெண்மணி, எல்லோராலும் கிண்டல் செய்யப்பட்டவள். கடைசியில் ஐ ஆம் பியூட்டிஃபுல், லிசி இஸ் பியூட்டிஃபுல் என ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் பிரியமானவர்களே. அந்த நாளிலிருந்து உலகத்தால் போற்றப்பட்டாள், புகழப்பட்டாள். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பலம் கட்டாயமாக உங்களது பலவீனத்தால் பலப்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய ரஃபேல் அதிதருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பாருங்கள். இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பலத்தினுடைய பிரசனத்தை கொடுக்கும் பிரியமானவர்களே. எப்படி ரஃபேல் அதிதூதர் தோபியாவுடைய வாழ்க்கையில் தோன்றினார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த தோபியா யார்? தோபியா சாகமத்திலே வாசிக்கின்றோம். இந்த தோபியா யார் என வாசிக்கின்ற பொழுது பிரியமானவர்களே, தோபியா இயற்கையில் நற்குணம் படைத்தவர். தர்மம் செய்வதில் அவர் அவரை மிஞ்சி ஆளே கிடையாது. ஏறக்குறைய பார்க்கிறோம், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய தம் மகன் சொல்லுகிறான், அப்பா தெருவில் ஒருத்தனை கொலை செஞ்சிட்டாங்க. அப்போ என்ன செய்யறாரு? சாப்பாடு அப்படியே வச்சுட்டு ஓடோடி போய் அடக்கம் செய்கிறார் பிரியமானவர்களே. தனது கண் பார்வை குன்றிய பொழுதும் கூட தனது மனைவி வைத்த அந்த ஆட்டுக்குட்டி திருடப்பட்டதோ என்று நினைத்து அதை கொண்டு அவர் உரியவரிடம் கொடுக்க சொல்லுகிறார். இவ்வாறு நற்குணங்களுக்கு சொந்தக்காரர், நன்மையின் நாயகன், தர்மங்களுக்கு அவர் இலக்கணம் என்பதை மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. ஆனால் இவ்வாறு பலம் படைத்த தொபியாசையே சில பலவீனம் ஆட்டி படைக்கிறது. அதுவரை பல அற்புதங்கள், பல அற்புதமான காரியங்களை செய்த தொபியாசு ஒருமுறை படுத்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணில் எச்சம் விழுகிறது. அந்த எச்சத்தின் உச்சத்தில் நினைக்கின்றோம், அவனுக்கு பார்வை குறைய ஆரம்பிக்கிறது. கண்களில் அப்படி வெண்புள்ளிகள் தோன்றி அவனுடைய பார்வையை மங்க வைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இறுதியில் பார்வை முழுவதுமாக போய்விடுகிறது. அதுவரை கடவுளை போற்றி புகழ்ந்த தொபியாசு, நாம் அதன் பின்னால் வாசிக்கின்றோம், தொபியாசு புத்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் மிகவும் சிறப்பாக வாசிக்கின்றோம். அவன் சொல்லுகின்றான், கடவுளே நான் வாழ்வதை விட சாவதே மேல் என அவனுக்குள் இருக்கிற இறை நம்பிக்கை, அவனுக்குள் இருந்த பலம் எல்லாம் அப்படியே ஒரு நொடியில் கண் பார்வை இழந்தவுடன் பலவீனமாக மாறிவிடுகிறது பிரியமானவர்களே. யோபுவோட புத்தகத்தை வாசித்து பாருங்கள். விவிலியத்தில் சொகுசாக வாழுகிறார், சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் இதே யோபுனுடைய வாழ்க்கையில் சொத்துக்கள், சுகங்கள், பிள்ளைகள் எல்லாம் அவர் இழந்து குஷ்டரோகத்தால் வாடுகின்ற பொழுது, தாயின் கருவறையிலேயே என்னை அழித்திருக்க கூடாதா என்று அவர் மனம் குமுறி அவர் அழ ஆரம்பிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் பலவீனத்தால் பாதிக்கப்படுவோம். அப்ப அந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம், தொபியாசுடைய வாழ்வு நம்ம எல்லோருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில பலவீனமா பலத்தோடு இருந்தார். ஆனால் பலத்தோடு இருந்தவன் பலவீனமாக்கப்பட்டான் நோயினால். ஆனாலும் மனம் தளரவில்லை. ஆனாலும் இறைவா என்னை ஏன் படைத்தாய், கடவுளே என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்டாலும் கூட கடவுளை பழித்துரைக்கவில்லை பிரியமானவர்களே. அந்த சூழ்நிலையும் கூட தர்மம் செய்வதை விட்டுவிடவில்லை. அந்த சூழ்நிலையும் கூட நன்மைகள் செய்வதை விட்டுவிடவில்லை. மீண்டும் மீண்டுமாக தனது பலத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறான் இல்லையா? மீண்டும் மீண்டுமாக புதுப்பிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோகங்கள், கஷ்டங்கள், காயங்கள், நோய் நொடிகள், இறப்புகள், இழப்புகள் வருகிற பொழுது, எவ்வளவு கோயிலுக்கு வந்திருப்பேன், எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பேன், இப்படி ஆண்டவர் செஞ்சிட்டாரு என்று பல வேளைகளிலே நாம் நம்முடைய பலவீனத்தால், மனித பலவீனத்தால் மீண்டும் மீண்டுமாக வீழ்ந்து கிடப்போம் பிரியமானவர்களே.
ஆனால் அந்த சூழ்நிலையும் கூட நான் எழுந்து நடப்பேன், எழுந்திருப்பேன், இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு செய்வேன் என்று நமது வாழ்க்கையில் நாம் இன்று வாழ ஆரம்பிக்கின்றோமோ அன்று நாம் பலசாலியாக தன்படுகிறோம். இதோ இந்த அருமையான தொபியாசு தனது வாழ்க்கையில் இறை பிரசன்னத்தை இறை தூதரான ரஃபேலை உணர்ந்ததற்கு காரணம் அவருடைய இந்த பலவீனத்திலும் கூட தனது பலத்தை அவர் மேன்மைப்படுத்த ஆசைப்படுகின்றார். தனது கண் பார்வை போய்விட்டது என்று இறைவனை பழித்துரைக்கவில்லை, கண் பார்வை போய்விட்டது என்று இறைவனை திட்டவில்லை அன்புக்குரியவர்களே. மாறாக அந்த கண் பார்வை குறைவான காலத்திலும் கூட தொபியாசு சிறந்த முறையில் தனது இறை நம்பிக்கையோடு வாழ்ந்ததால் அந்த இறைவனே விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு இறை தூதரான ரஃபேலை அவர் அனுப்புகிறார். இன்று நம்முடைய வாழ்வுக்கும் இந்த தொபியாசு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லோரும் பலவீனர்களாக வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய வாழ்வில் இந்த ரஃபேல் அதிதருடைய ஒரு பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் பலவீனத்தை நாம் விட்டுவிட்டு பலத்தை உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பலம் என்ன? மன்னிப்பது நமது பலம். நம்முடைய பலம் என்ன? விட்டு கொடுப்பது நமது பலம். ஒருவரை ஒரு நேசிப்பது ஒரு பலம். நான் என்று அகந்தையோடு வாழாமல் இருப்பது பலம். தர்மம் செய்வது ஒரு பலம், தானம் செய்வது ஒரு பலம். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம் அன்புக்குரியவர்களே. இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் வாழுகின்ற பொழுது நாம் பலசாலியாக மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் குடியிருக்கின்ற ரஃபேல் அதிதருடைய பிரசன்னத்தையும் உணர்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே. ஆக இந்த ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள், ஆச்சரியமான ஒரு நாள். ஏனென்றால் மனித பலவீனத்தால் வாழின ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் நாம் இப்படி இத்தனை ஆண்டுகள் இப்படி வாழ்ந்து விட்டேனே, இனிமேல் நான் பலசாலியாக வாழ்வேன் என்ற ஒரு சிந்தனையை நமது இதயத்திற்குள் பொறிக்க வேண்டிய ஒரு நன்னாள் பிரியமானவர்களே. ஆக இந்த உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் நமது எந்த சூழ்நிலையிலும் நமது நம்பிக்கை, நமது பலவீனம் எல்லாமே நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கோம். அந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் மனம் தளருகின்ற, நமது பலவீனத்தால் கீழே விழுகின்ற, தடுமாறுகின்ற தருணங்கள் வரலாம். அந்த சூழ்நிலையிலும் கூட நாம் இறை நம்பிக்கை என்ற ஒரு சிந்தனையை மனதிற்குள் வைத்துவிட்டு, என்னை படைத்த இறைவன் என்னை விட்டு விடாமல் இருக்க காப்பாற்றம் இருக்க போகின்றாரா? ஆனால் என்ன சொல்லுகிறாரு? சிட்டுக்குருவிகளை கவனிக்க நான் உன்னை கைவிட்டு விடுவேனா? கவலைப்படுவதனால் ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. மாறாக இந்த உலகத்தில் நான் ஒவ்வொரு தலைமுடி ஒன்றை கூட எண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே கவலைப்படாதே என கடவுள் நமக்கு சொல்லித் தருகிறார். நம்ம ரஃபேல் அதிதரும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த நாளில் ஒவ்வொருவரும் இதை கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. நாம் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். நம்ம ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, எல்லாம் மேல இருக்கும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் சில சூழல்களில் அதை சொல்லி பழகிக் கொள்ளுங்கள். அதை சொல்லுகின்ற பொழுது மனிதனால் முடியாததை கடவுள் நிச்சயமாக செய்து காட்டுவார். மனிதனால் கூடாததை கடவுள் கட்டாயமாக பல அற்புதமான வகையில் நமக்கு மேன்மையான காரியங்களை செய்ய சொல்லுவார். ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், நமக்குள் 1000 பலவீனங்கள் இருந்தாலும் நமது பலத்தை நாம் உணர்கின்ற பொழுது நாம் இறை தூதரையே விண்ணிலிருந்து மண்ணுக்கு கொண்டு வருவோம். நாம் பலவீனர்களாக மன்னிக்காமல், மறக்காமல், சண்டையிட்டு விட்டு கொடுக்காமல் வாழ்கின்ற பொழுது 1000 விழாக்கள் கொண்டாடினாலும் நிச்சயமாக இறை தூதர் மேலதான் இருப்பார், தவிர கீழே வரமாட்டார். ஆக மேல இருக்கிற இறை தூதரை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா விட்டு கொடுங்க, மன்னிங்க, நேசிங்க, ஒருத்தருக்கு ஒற்றுமையாருங்க, எல்லாரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழுங்க. அவ்வாறு இருந்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே, விண்ணில் இருக்கின்ற இறை தூதர் மண்ணிற்கு வந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தொபியாசுக்கு கொடுத்தது போல. ஆக இந்த அருமையான நாளில் எல்லோரும் சிந்திப்போம், செயல்படுவோம். படைக்கப்பட்ட நாம் பலவீனர்களாக இருந்தாலும் இறைவன் நம்மை பலப்படுத்துவார் என்ற சிந்தனையோடு இந்த நேரத்தில் நாம் கலந்து கொள்வோம். எல்லாம் இறைவன் ஆசீர்வாதம் அவரே விதமாக இருக்க நாம் ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். மரியன்னை இறைவனை போற்றி புகழ்ந்து பாடினர். அந்த அன்னையோடு இணைந்து நாமும் இப்பொழுது இறைவனை புகழ்ந்து பாடுவோம்.
ஒரு காலத்தில் ஆண்டவர் திருமுன் மன்றாடி வேண்டிக் கொண்ட இருவரின் குறையையும் நீங்கும் பொருட்டு ஆண்டவரின் புனித தூதர் ரஃபேலை அனுப்பினார். வானதூதர்கள் இறைவனின் அரியணை முன் நின்று அவருக்கு பணிவிடை புரிகின்றனர். நாம் மண்ணகத்தில் நம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தயாராகும்படி அவரிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை
அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும் என்றவரே எம் அன்பு இறைவா. துன்பங்களாலும் துயரங்களாலும் வறுமையிலாலும் வாடிக்கொண்டிருக்கும் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அதிலிருந்து வெளிவர உமது ஆசியை பொழிந்து உம் திருமுக ஒளியை அவர்கள் மீது வீச அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து பொருளாதார முன்னேற்றத்திற்காக உயர்ந்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வளங்களின் ஊற்றே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் எங்களை அணி செய்து ஒருவரையொருவர் பொறுத்து கொண்டு நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மன்னித்து நற்செயல்களில் ஆர்வமுள்ள உமக்குரிய தூய குடும்பங்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவாமே மன்றாடுகிறோம். அருள் பெறும் செயல்கள் புரியும் வல்லவராம் தந்தையாகிய இறைவா, உலக நாடுகளில் பெருகி வரும் பிரிவினைகளும் ஆணமும் தன்னலமும் ஊழல்களும் ஒளிந்திட மக்கள் அனைவரும் அமைதி தரும்படி பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ அருள் கூர்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளின் ஆரோக்கியமே இறைவா, உலக நாடு முழுவதும் பரவி வரும் பல்வேறுபட்ட கொடிய நோய்கள் இல்லாதொழியவும் இயற்கையாகவும் மனிதராலும் உருவாக்கப்படும் எல்லா அழிவுகளும் இல்லாது போகவும் மக்கள் அனைவரும் உம்முடைய குரலுக்கே செவி கொடுத்து உம்மை பின்பற்றி வாழவும் அருள் கூர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டியாம் எம் இறைவா, தூய ரஃபேல் அதிதூதரின் பெருவிழாவை கொண்டாடும் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து செய்யும் தொழில்களையும் ஆசீர்வதித்து மகிழ்வுடன் வாழவும் ரஃபேல் அதிதூதரை போன்று சிறந்த வழிகாட்டிகளாய் திகழவும் எங்கள் வாழ்வில் எங்கள் வாழ்வால் செயலால் பிறருக்கு ஆறுதல் தரக்கூடிய மக்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் மௌனமாக சில மணித்துளிகள் மன்றாடுவோம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். நுழையில் இருக்கிற எல்லாம் வல்ல நித்திய இறைவா, வானதூதருக்கும் மானிடருக்கும் அவரவருக்குரிய பணிகளை வியத்தகு முறையில் திட்டமிட்டுள்ளி வானகத்தில் உம் திருமுன் என்றும் பணிபுரிய தூதர்கள் மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாத்து வர அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் மன்னிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. கருணை நாதே
Thank you.
தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உன் கடவுளாகி ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக என்று நீர் தந்த கட்டளையை மனதில் கொண்டு உளமாற உம்மை ஆராதிக்கின்றோம். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய உம் திருமகன் நற்கருணை வடிவில் எம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த மேலான பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இப்பகுதியில் வாழுகின்ற அனைத்து மக்களையும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அன்பு தந்தையே, எங்கள் குடும்பங்களில் உமது அன்பையும் பராமரிப்பையும் நம்பிக்கையையும் வளரச் செய்தருளும். நோய்களாலும் துன்பங்களாலும் வேதனைகளாலும் நெருக்கடிகளாலும் இருக்கின்ற மக்களுக்கு உம் அதிதூதர் வழியாக புனித ரஃபேல் வழியாக ஆற்றல் வழங்குகிறீர், நோய்களை தீர்க்கிறீர், அன்பு செய்கிறீர். நாங்கள் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இன்று இந்த ஆலயத்தில் நம்பிக்கையோடு வந்து ஜபிக்கின்ற உம் மக்களை கண்ணோக்கி அருளும். எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் அறிந்தவர் நீர் ஒருவரே. வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடும் உள்ள கலக்கங்களோடும் பலவிதமான இன்னல்களோடும் தவிக்கின்ற மக்கள், இன்னும் குறிப்பாக இந்நாட்களில் போர்களால் நாட்டுக்கு நாடு இடையே நடைபெறுகின்ற யுத்தங்களால்
அன்பார்ந்த இறை மக்களே, இந்த 9 திருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவர்களும் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அருட்தந்தையர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழாவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். இதோ இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த மாலை ஆராதனையை சிறப்பிக்க அருட்தந்தையர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இதோ இந்த நாளிலே நமது மத்தியிலே வருகை தந்து இந்த மாலை ஆராதனை முன்னின்று வழி நடத்தியவர்கள் அருட்பணி அந்தோனி அவர்கள், கோட்டாறு மறை மாவட்டம் இறச்சகுளம் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள், கோட்டாறு மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற தந்தை, முயற்சி எடுத்து வருகிறேன் என்று சொல்லி இன்று வருகை தந்து நம்மையெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையான மாலை ஆராதனையை முன்னின்று வழி நடத்தினார்கள். நாளையும் நமக்கு திருப்பலியை நிறைவேற்ற வருகை தருகிறார்கள். அவர்களுக்கு நம் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக ஓர் நிர்வாகத்தின் சார்பாக இந்த பொன் ஆடையை அவர்களுக்கு அணிவித்து மகிழ்வோம். அடுத்து அருட்தந்தை ராபின் அவர்கள் நமது மறை மாவட்டத்தை சார்ந்தவர். ராபின் ஸ்டான்லி புதுக்கோட்டை சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மிக அதிகமான வேலைகள் இருந்தாலும் வருகிறேன் என்று சொல்லி சொன்னபடி இன்று வருகை தந்து அருமையானதொரு மறையுறையை தந்து ரஃபேல் அதி தூதருடைய வாழ்வை மையமாக வைத்து அவருடைய வார்த்தையை மையமாக வைத்து அவருடைய செயல்பாடுகளுக்கு நாமும் இணங்க வேண்டும், அவர் வழி நடக்க வேண்டும் என்று அருமையாக வார்த்தையை தந்து நம்மை வழி நடத்தினார்கள் அருட்தந்தை ராபின் ஸ்டான்லி அவர்கள். அவர்களுக்கும் நம்முடைய மரியாதையையும் தெரிவிக்கும் விதமாக இரு தந்தையர்களுக்கும் இப்பொழுது பொன்னாடை பொருத்தப்படுகின்றது. அனைவரும் கரவொலி எழுப்பி மகிழ்வை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தொழி, மற்றும் எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அனைத்து மக்களுமே, ஏராளமான மக்கள் வெளியூர்களிலிருந்தும் வந்திருக்கிறீர்கள். அனைவரும் ஈடுபாட்டோடு பங்கேற்றீர்கள். உண்மையிலேயே உங்கள் பங்கேற்பு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக, அமைதியான விதத்திலே சிறப்பாக ஈடுபாட்டோடு பங்கேற்ற விதம் அருமை. எனவே உங்களை வாழ்த்துகிறேன். இதே போல அடுத்து வருகின்ற தேர்ப்பவனி, அதைத் தொடர்ந்து நாளை காலை திருப்பலியிலும் முழுமையாக சிறந்த விதமாக அனைத்து மக்களும் வந்து பங்கேற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், உள்ளூரில் இருக்கின்றவர்கள் குடும்ப கையேடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பழைய தந்தை, கடந்த ஆண்டு இருந்த தந்தை புதிய குடும்ப கையேடுகள் கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை டோனாவூர் சார்பாக 60 குடும்பங்களின் அட்டைகள் எங்களிடம் பங்கிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் அட்டைகள் வாங்காதவர்கள் குடும்ப புத்தகங்கள், பழைய புத்தகங்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்துவிட்டு பெயர்களை பதிவு செய்து எண்ணிக்கை நம்பர் இட வேண்டும். எனவே மாற்றம் செய்ய விரும்புகிறவர்கள், புத்தகங்களை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து அதை மாற்றிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 60 இன்று ஒருவர் வந்தார், 61 குடும்ப கையேடு மட்டுமே நமது பங்கிலே பதிவாகி இருக்கின்றது. பழைய புத்தகங்களை மாற்றிக்கொண்டிருந்தார் என்னும் வெளியூர்களிலிருந்து வந்தவர்கள் அதிகம் பேருக்கு தெரியாத நிலையிலே மாற்றவில்லை. எனவே நாளைய தினத்திலே அதை புதுப்பித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
மற்றும் இந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் ஏற்பாடு செய்த ஓர் நிர்வாக குழுவினர், தன்னார்வ தொண்டர்கள், இளைஞர்கள் எனும் பல பெரியோர்கள் உடனிருந்து வழிகாட்டுகின்றார்கள். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளையும் வாழ்த்தையும் நன்றியையும் நாளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. அனைவருக்கும் விருந்து உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உணவு அருந்தி செல்ல, உணவு அருந்திவிட்டு 9 மணிக்கு ஏற்பாடு போட்டிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் தள்ளி கொள்ளலாம். எனவே உணவு உண்டுவிட்டு உடனடியாக தேர்ப்பவனி ஆரம்ப வசப்பரப்பவனி ஆரம்பமாகும். நேரத்தோடு புறப்பட்டு நேரத்தோடு வந்தால் காலையில் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வசதியாக இருக்கும். எனவே அனைவரும் எல்லா நிகழ்வுகளிலும் ஈடுபாட்டோடு வந்து பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. I'm not afraid of you.
பிரபஞ்ச கீதி பெற்ற ரஃபேல் என்கிற தெய்வ குதிரே, நீர் வயது முதிர்ந்த ரூபியாஸ் என்கிறவருக்கு அறிந்த வழியை தெரிவித்து, அவர் குமாரன் தேசாந்திரமாய் போன ஒருக்கு வழியை காண்பித்து, ஒரு பொல்லாப்பும் இல்லாமல் தற்காத்து கூட்டிக் கொண்டு விட்டீரே. எங்கள் ஆத்ம சரீர ஞான வைத்தியமாய் அறியது எல்லாம் குணமாக்கி, அறியான இருளை தெளிவாக்கி, இவ்வுலகத்தில் வருகிற போகிற ஆபத்துகள் எல்லாம் யாதொரு ஆபத்தில் இல்லாமல் எங்களை தற்காத்துக் கொள்ளும். அப்படியே இவள் சேதேசமாகி மோட்சராஜ்யத்தில் உம்மோடு தேவ சமுதர்ஷனை காணும் ஒரு போதனையும் எங்களை கைவிடாமல் காத்து துணையாக இருக்க வேண்டும் என்று ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.